எதிர்பார்த்தோம். பட் இந்த விஷயம் பரவலாக பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் ஸ்டூடெண்ட் இல்லாத இளைஞர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து எதிர்பார்த்த விட கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இப்போ டொனேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக ஒரு 50 பேர் நல்லா எதிர்பார்க்கணும். இது இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். எப்படின்னா இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவங்க தாங்க வந்து பிஸியாக இருக்கணும், அவங்க வந்து சொசைட்டி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது. நாங்கள் அந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரமாட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, பிளட் கொடுக்க முடியாதவங்க வந்து வாலண்டியராக நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் சொன்னாங்க. அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது, நம்மளால் ஒரு சர்வீஸ் பண்ண முடியாது. நிச்சயமாக அது இன்னும் பரவலாக எல்லோரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது எங்களுடைய முதல் வருஷம், ஒரு சின்ன முயற்சி. இதுக்கு ஒத்துழைப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜென்ரல் எல்லாமே பண்ணுறோம். மேலும் மேலும் அடுத்தடுத்த வருஷம் இன்னும் நிறைய லெவலில் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய மகிழ்ச்சியும் சந்தோஷம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சொல்கிற விஷயம் உண்மைதான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணுன்ற ஆர்வம் ஆசை எல்லாம் ஃபிட்னஸ் தான் இருந்தால் கூட மனசில் ஒரு சின்ன பயம், ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பயம் இருக்குது. கொஞ்சம் வீட்லேயும் பெரியவங்க அதெல்லாம் நீ கொடுக்காத ஹெல்த்தெல்லாம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு, ஆனால் உண்மை அது கிடையாது. எங்களுதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அது நம்ம கேர்ள்ஸு பாய்ஸ் தான் கொஞ்சம் பயந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு புதுவத்தை உருவாகும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உருவாகும், அது ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொன்னோம். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக முயற்சி பண்ணாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்ம சொன்னது வந்து என்னென்னா, ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஓடி ஆடி விளையாடிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் இளைஞர்களுக்கு அந்த பயம் வந்து கண்டிப்பாக போகணும். பயம் இருக்கிறதுன்றதும் நியாயம் தான் இல்லைன்னு சொல்லுவேன், பட் அந்த பயத்துலேருந்து கண்டிப்பாக அவங்க வெளியே வரக்கூடிய அவங்களோட ஒரு மன உறுதி இருக்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன். இளைஞர்கள்லாம் முதுகெலுங்க, அவங்க விவசாயம் நாட்டில் என்ன கூட பண்ண முடியாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நிறைய பேர் இன்றைக்கி பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தாங்க. முதல்ல வாடான்னு சொன்னவங்க பயந்தவங்க பார்த்துட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நிச்சயமாக அது எல்லோரும் பண்ணலாம், பயப்படுற மாதிரி அந்த விஷயம் எதுவுமே இருக்கலாம். எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு சார் அதுக்கப்புறம் இங்கே கேம்ப் பிளட் டொனேஷன் கேம்ப் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் பிளட் டோனர் தான். ஸோ அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால நானும் இங்கே வந்து சரி கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி ஊசி தான் பயம் தான் இருந்தாலும் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருந்தவங்களும் வந்து அந்த ஊசி குத்தும்போது பயம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. கொடுக்குறதுனால டோனருக்கும் நல்லது, அதே மாதிரி பிளட்னால நம்ம கொடுக்குற டொனேட் பண்ணுற பிளட்னால அவங்களுக்கும் யூஸ் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது டொனேட் பண்ணுறது. கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பிளட் டொனேட் பண்ண சொல்லி கண்டிப்பாக இது நான் சொல்லுவேன். ஏன்னா இதனால் வந்து நமக்கும் வந்து பெனிஃபிட், மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து நான் இதை அவங்களுக்கும் வந்து சொல்லி புரிய வச்சு கொடுக்க வைப்பேன்.